ஹாய், இந்த குதிகால் வலி ரொம்ப காமனு. ரொம்ப நேரம் நின்றுருக்கவங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவங்க, படுத்து எஞ்ச காலையில் ரொம்ப வலிக்குது. ஜென்ரலாக இந்த பின்னாடி பக்கம் வலி, இதெல்லாம் கண்டிஷன் ஒன்று வேறு. ஒன்று பிளான்டர் ஃபைசைட்டிஸு, ஃபேட் பேட் சின்ரோமு, ரெட்ரோகலங்க பெர்சைட்டிஸு, இல்லை பின்னாடி ஒன்று டெண்டோஆக்கிலிட்டிஸ், டெண்டனைட்டிஸ், ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ட்ரீட் மாறும். பட் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன், என்னென்னா இது எல்லாத்துக்கும் பண்ணலாம். பட் வலி ஒரு வேலை இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க, ஒரு தேவைப்பட்ட ஆர்த்தோபெடிஷன் பார்த்துருங்க, இல்லை ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் நியர்பை செக் பண்ணுங்கள். இந்த பொசிஷனில் நின்று நடக்க ஆரம்பிச்சிருங்க, அதாவது ஃபுல் டேவும் குதிக்கால் கீழே ஊன்னாம நடந்துட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற அந்த கேஸ்ட்ரோனமிக் சோலியஸ் மசில் ஆக்டிவேட் ஆகிடும், எக்ஸென்ட்ரிக்காக ஒர்க் ஆகும், இன்ட்ரென்சிக் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். பெரிய ஃபிசியாலஜி. பட் சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னா, நடக்கும்போது கூட நான் இப்போ நடக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க, டோலோ தான் நடக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி கேஷ்வல் நடக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் பழகாரமீங்க, ஒரு மாதிரி இருக்கும் சொல்ல புரியுது. பட் ஆனால் நீங்கள் நடந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு அஞ்சு நாள் நடந்துட்டு உங்கள் வலி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸப்ட் டெண்டோகிளிஸ், இந்த இடத்துல வலி இருந்தால் மட்டும் வேண்டாம், ஏன்னா அது சம்டைம்ஸ் இது ஜாஸ்தி ஆகலாம். இந்த சைடு வலி இருந்தால் கூட பண்ணலாம், இது இப்போ ரெட்ரோகிளிக் பர்சைட்டிஸ் அந்த ஒன்று ஒன்றுக்கு மாறும். பட் இதை ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.